வெல்கம் டு சரண்யா கிச்சன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, மேகி தாங்க பண்ண போகிறோம். மேகி பிடிக்காதவங்கன்றது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே கிடையாது. எல்லா பேருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இது. அதைத்தான் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். முட்டை வெங்காயம் தக்காளி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் நம்ம எதுவுமே சேர்க்க கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி முட்டையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து மேகி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே. சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்த நல்லா பொடிசாக, அதை வந்து இதோட நான் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோடு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். வதக்கிட்டு இது கூட வந்து நான் 2 தக்காளி கொஞ்சம் பழமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம முட்டை இதெல்லாம் ஊற்றணும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா அப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்து குழஞ்சி வந்துடும். அப்போ அந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் உப்பு சேர்த்தோம்னா. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மசியாக வெந்துருச்சு. இதை அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம முட்டையை இப்போ வந்து கலந்துக்கலாம். நான் வந்து 3 மேகி பாக்கெட்டுக்கு 4 முட்டை சேர்க்குறேன். 3 பேத்துக்கு சேர்த்தனால 4 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வரணும். கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த மேகிக்கு. அடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 பாகத்துக்கு இதை நல்லா வந்து வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோட இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்தோம்னா ஒரு பொடி மாஸ் அளவுக்கு நல்லா வந்து இந்த முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் அப்படி நம்மளுக்கு முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியும். இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா முட்டை தான் இதில். இப்போ மேகிக்கு தகுந்த மாதிரி நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து பெரிய கப்பில் ஊற்றிருக்கேன். 3 பாக்கெட்டுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வேகிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் தண்ணி, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு பொடி. 1/2 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து சீரகப்பொடி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது அந்த இதிலே வந்து நம்ம மேகியை ரெண்டாக அப்படி மாதிரி உடச்சி போட்டு நல்லா வந்து அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேகி இதிலே வந்து நல்லா வந்து வெந்துடும். அந்த மசாலாவும் நம்ம போட்ட மேகியும் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக இருக்கும், வத்தி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்பப்போ அப்படி பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மேகி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வந்து மேகி மசாலாவை இதில் போட்டோம்னா சூப்பரான மேகி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாலும்
நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வெங்காயம் தக்காளி முட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெறும் மேகியாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். காய்கறி இல்லாத டயத்தில் நம்ம இந்த மாதிரி முட்டையை கூட சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னாலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேகியும் நல்லா வெந்து வந்துருச்சு. முட்டை இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு முட்டை இதாக இருந்தால் இருந்தால் உங்களுக்கு நல்லா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இதை அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது மேலே நீங்கள் லைட்டாக அப்படி கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இறக்கி வச்சோன்னு ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். இப்போ சுட சுட நம்ம முட்டை மேகி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ரெசிபி நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணி